தூத்துக்குடி மாவட்டம் தெய்வச்செயல்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எதிராக செயல்பட்டு வரும் புதுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பணியிடம் மாற்ற கோரி அப்பகுதி விவசாயிகள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு. தூத்துக்குடி மாவட்டம் தெய்வச்செயல்புரத்தில் வார சந்தை கடந்த 8 மாத காலமாக விவசாயிகளின் நேரடி விற்பனை கூடமாக நடந்து வருகிறது. அந்த சந்தை நடத்தும் உரிமையாளருக்கும் புதுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளருக்கும் தனிப்பட்ட முன்பகை இருக்கின்ற காரணத்தினால் சந்தையை மூடக்கோரி புதுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் மிரட்டி வருவதாகவும், இதனால் வல்லநாடு, சிங்காத்தா குறிச்சி, திருவைகுண்டம், செக்காரக்குடி, திம்மராஜபுரம், வர்த்தக ரெட்டிப்பட்டி, வாகைக்குளம், முடிவை தானேந்தல், அணிய பரநல்லூர், வடக்கு காரசேரி, வல்லநாடு, மணக்கரை, முரப்பநாடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தங்கள் உற்பத்தி பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வரும் விவசாயிகள் தங்களது காய்கறி பழங்கள் போன்ற விவசாய பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருவதாகவும், உடனடியாக காவல் ஆய்வாளர் மற்றும் நில உரிமையாளரையும் சமரசம் செய்து தங்களது தொழிலுக்கு இடையூறு வராமல் பாதுகாக்க வேண்டும் எனவும், இந்த சந்தையை மூடினால் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை தூத்துக்குடி கொண்டு வந்து வியாபாரிகளிடம் விற்க வேண்டும் எனவும், வியாபாரிகள் அடிமாட்டு ரேட்டுக்கு பொருட்களை வாங்கி தங்களை ஏமாற்றிவிடுவார் எனவும், எனவே விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய உதவும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்து சென்றனர். செம்மந்து கொண்டாந்தே அந்த சந்தையில் கொண்டு அந்த வியாபாரத்தை போட்டு தோட்டங்களும் செய்கிறோம். ஆனால் அந்த இது நடத்துகிறவர் இருக்கார் பாருங்க, அந்த சந்தை நடத்துகிறவர் வந்து அவருக்கும் புதுக்கோட்டை இன்ஸ்போர்ட்டுக்கும் ஏதோ சொந்த பிரச்சனை, அந்த சொந்த பிரச்சனை இதை இழுத்து மூடு இழுத்து மூடுன்னு சொல்கிறாரு. இழுத்து முடிச்சுன்னா நாங்கள் சந்தையை எதிர்பார்க்கோம், எங்கே போக முடியும்? வழக்கமாயிட்டு நல்ல முறையில் இது வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சட்ட ஒழுங்கு என்ன சட்டங்களே தெரியல, சுற்றி டாஸ்மார்க் கடை இருக்குது, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. விவசாய தலையில் தான் மீண்டும் மீண்டும் கை வைக்காங்க ஐயா. அதனால் மாவட்ட ஆட்சியர் அணுகி எங்களுடைய தூத்துக்குடி மாவட்ட விவசாய கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக மனு அழைச்சிட்டு வந்திருக்கோம். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே நடவடிக்கை எடுத்து அந்த ஆய்வாளரை கூப்பிட்டு நடந்தது என்னென்னு உண்மை தெரிஞ்சு தக்க நடவடிக்கைபடி எங்களுடைய விவசாய சங்கத்தின் சார்பாக பணியின் மூட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.